கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராயிருந்து என்ன செய்கிறார் என்பதை குறித்து தேவ செய்தியை இந்த நாளிலும் வேதவசனங்களை நாம் தியானம் செய்வோம். இச்செய்திக்கு ஆதாரமான திருவசனம் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி சங்கீதம் 136:4 நாம் வாசிக்க கேட்கலாம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இவ்வேதவசனத்தின்படி உலகத்திலே இன்றைக்கு எல்லாவற்றிலையும் அதிசயங்கள் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது. எல்லாவற்றிலையும் நாம் மனக்கண்களாலே நாம் காணுகிறோம். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் அல்லாமல் வேறு ஒன்று நாமத்தினாலே அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்காது. அன்பு தேவஜனமே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னை தாயின் கருவிலே தோன்ற முன்னே பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உன்னை உண்டாக்கினேன் என்று சொல்கிறார். அவர் செய்கிற அதிசயங்கள் ஒரு மனிதனும் அறிய முடியாது, அதை ஆராய முடியாது. யோபு 9:10 சொல்கிறது, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒன்று, அவர் செய்கிற அதிசயம் பெரியது. இரண்டு, பிரமிக்கத்தக்க அதிசயம். மூன்று, எண்ணி முடியாத அதிசயம். இந்த அதிசயங்கள் ஒரே நாமத்தினாலே செய்யப்படுகிறது. எப்படி செய்ய முடியும்? அல்லேலூயா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முழுமையாய் தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கிற போது அவர் நமக்கு செய்கிறார். வேதவசனம் சொல்கிறது, சங்கீதம் 111:3 சொல்கிறது, கர்த்தரின் செயல்கள் மகிமையும் மகத்துவமும் நீதியுமாய் என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்கிறது. அவருடைய மகிமை மாத்திரம், அவருடைய மகத்துவம் மாத்திரம், அவருடைய நீதி மாத்திரம்தான் இந்த பூமியிலே எல்லா மனிதர்களுக்கும் மத்தியிலையும் என்னென்றைக்கும் நிற்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், மலைகள் பூதங்கங்கள் எல்லாம் வெந்து உருகி போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் ஒழியாது. இதை கேட்கிற அன்பு தேவஜனமே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிற போது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிற போது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வேதத்தை வாசிக்கிற போது இவைகளெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியிலே நாம் வாசிக்கலாம் என்றால், வேதவசனம் சொல்கிறது, சங்கீதம் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறார்களோ, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அதையே தியானமாய் கொண்டிருப்பவர்களுக்குத்தான் இப்படிப்பட்டதான அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் நடப்பதை மாம்சிக கண்களாலும் ஆவிக்குரிய கண்களாலும் கண்டறிய முடியும். நாம் பெற்ற ஆசீர்வாதங்கள் பிறர் காணும்படியாக நம்மளை சாட்சியாய் வைத்திருக்கிறார். வேதவசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சிகளை கை கொள்கிறவன் பாக்கியவான் என்று 19:2 சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய சாட்சியை நாம் கை கொள்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். எப்படி மாற வேண்டும்? வேதவசனத்தை கொண்டே அதையே நாம் தியானமாக நாம் தியானிக்கிற போது நமக்கு நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களை தந்து நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் ஆவிக்குரிய மனிதர்களாகிய நாம் காண முடியும். ஆனால் நம்மை அல்லாமல் வேறு ஒருவர்
இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் அறிய வேண்டுமென்றால் நம்முடைய சாட்சிகள் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது உண்மையாகவே இவர்களோடு இருப்பவர்கள் இருக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக நம்முடைய நடக்கைகளும் சாட்சிகளும் பிறர் காண வேண்டுமாய் இருக்க வேண்டும். அப்போது தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மையாய் அவர்களுக்கு சாட்சியாய் தெரியும். அல்லேலூயா. ஆனால் மனிதனுக்கு இரண்டு கண்கள் உண்டு, ஒன்று மாம்சிக கண்கள், இரண்டு ஆவிக்குரிய கண்கள். மாம்சிக கண்களினாலே காண்கிற போது மனிதன் பயந்து சூழ்நிலையை கண்டு பயப்படுவான். ஆனால் சூழ்நிலைகளை கண்டு காணாமல் இருந்து திடமனதாக இருப்பவன் ஆவிக்குரிய கண்களுடையவனாயிருப்பான். ஒன்று மாம்சிக கண்களை உடையவன் மாம்சிக ரீதியை சிந்திக்கக்கூடியவனாயிருப்பான். ஆவிக்குரிய கண்கள் உடையவன் ஆவிக்குரிய சிந்தனைகளை உடையவனாய் வேதவசனத்தை அடிப்படையாக கொண்டு ஆவிக்குரிய கண்களில் சிந்தையிலே இருப்பான். வாசிக்கலாம் அதற்கு ஆதாரமாக சாட்சியாக 2 ராஜாக்களின் புத்தகம் 6:11 நாம் வாசிக்கலாம். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். ஆமென். இஸ்ரவேல் ராஜாவுக்கு சீரியா ராஜா பேசுவதை, இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாய் செயல்படுவதை இஸ்ரவேல் ராஜாவுக்கு எப்படி தெரியும்? சீரியா ராஜா பேசுவது என்பதை குறித்து அவன் சீரியா ராஜா பெனாத்தா கலக்கமடைவதை இந்த சம்பவத்திலே நாம் வாசிக்கிறோம். காரணம், அக்காலத்திலே ஒருவருக்கு ஒருவர், ஒரு தேசத்துக்கு ஒரு தேசம், தூதரகமும் கிடையாது. அந்த காலகட்டத்திலே தொலைதேசத்திலே இருக்கிற ஒரு ராஜா பேசுவதை இன்னொரு ராஜாவுக்கு எப்படி தெரியும் என்பதை அவன் ஆராய்ந்து அவன் இருதயத்திலே கலக்கமடைகிறதை இந்த சம்பவத்திலே நாம் வாசிக்கிறோம். காரணம், அவன் மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சீரியா ராஜா இஸ்ரேல் ராஜாவுக்கு ஆவிக்குரிய மனுஷனாகிய எலிசா ஒரு தீர்க்கதரிசி, உன்னதமான ஒரு தேவ மனுஷன். அந்த தேவ மனுஷன் சீரியா தேசத்தின் ராஜா பேசுவதையெல்லாம் அவன் அறியக்கூடியவனாக, அந்த ஆற்றலையும் அந்த வல்லமையும் கொண்டவனாக எலிசா இருக்கிறதுனாலே அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு சீரியா தேசத்தின் ராஜா பேசுவதை சொல்கிறான். அப்படி கலக்கமடைந்த சீரியா ராஜா தன்னுடைய ஆட்களை கூட்டி அந்த பள்ளி அறையிலே பேசுவது இஸ்ரவேல் ராஜாவுக்கு எப்படி தெரியும் என்பதை கேட்கும்போது அவர்களில் ஒருவன் சொல்கிறான், அங்கே இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அந்த தீர்க்கதரிசி எலிசா, அவன்தான் இங்கே நடப்பது அந்த ராஜாவுக்கு சொல்கிறான் என்று சொன்ன உடனே அந்த சீரியா ராஜா என்ன சொல்கிறான் தன்னுடைய ஆட்களுக்கு, அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்கிறான். அப்போது அங்கே தோர்தானிலே இருக்கிறான் அந்த எலிசா என்று சொன்ன உடனே தன்னுடைய ஆட்களை அனுப்பி அவனை பிடித்து வரும்படி உத்தரவிடுகிறான். உத்தரவிட்ட போது அப்போது குதிரைகளும் ரதங்களும் இராணுவத்தையும் அனுப்புகிறான். அப்போது அந்த தோர்தானியில் இருக்கிற எலிசாவை சுற்றிலும், அந்த பட்டணத்தை சுற்றிலும் அந்த குதிரைகளும் ரதங்களும் இராணுவங்களும் இருக்கிறது. அப்போது எலிசாவினுடைய வேலைக்காரனாக கேயாஸ் அதிகாலமே எழுந்தவுடனே அவன் பார்க்கிறான், அப்போது குதிரைகளையும் ரதங்களையும் இராணுவங்களையும் சுற்றி அந்த பட்டணத்தை சுற்றி இருப்பதைக் கண்டு அவன் கலக்கமடைகிறான். அப்போது தன்னுடைய தன்னுடைய எஜமானிடத்தில் எலிசாவிடத்திலே சொல்கிறான், ஆண்டவனே, இப்போது குதிரைகளும் ரதங்களும் இராணுவங்களும் இருக்கிறது, நாம் என்ன செய்வோம் என்று கேட்டான். அதற்கு எலிசா சொல்கிறான், தேவனுடைய மனுஷன், அவர்களோடு இருப்பதை காட்டிலும் நம்மளோடு இருப்பவர் அதிகம் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தி திடப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட அந்த வேலைக்காரன் கேயாஸ் மாம்சிக கண்களிலே கண்டு அந்த தீமையான காரியத்தை கண்டு அவன் பயந்து போகிறான்.
ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் எலிசா கண்டு எலிசா காண்கிற போது அவனை திடப்படுத்துகிறான். அப்போது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான் எலிசா, ஆண்டவரே இவன் மனுஷன் செய்கிற தீமையை கண்டு அந்த காரியத்தை கண்டு கலக்கமடைகிறான், இவனுக்கு நீங்கள் எங்களோடு இருக்கிறீர் என்பதை இவனுக்கு காண்பியும் என்று விண்ணப்பம் பண்ணுகிற போது ஆண்டவர் அவன் கண்களை ஆவிக்குரிய கண் மனக்கண்களை மூடி ஆவிக்குரிய கண்களை கேயாசின் கண்களை திறக்கிறார். அப்போது மலைமேல் குதிரைகளும் ரதங்களும் இராணுவங்களும் தேவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பியதை அவன் கண்கு காணுகிறான். அப்போது எலிசாவிடத்திலே அந்த பட்டணத்திலே வந்த சீரியா தேசத்தினுடைய குதிரைகளும் ரதங்களும் இராணுவத்தினருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே இவர்களுக்கு கண்மயக்கத்தை உண்டாக்கும் என்று சொல்லும்போது கண்மயக்கத்தை உண்டாக்கி நீங்கள் தேடுகின்ற உளவாளி அங்கே அந்த பட்டணத்திலே இருக்கிறான், நீங்கள் இந்த பட்டணம் அல்ல வேறொரு பட்டணத்துக்கு வாருங்கள் என்று அந்த கண்மயக்கத்தினாலே கொண்டு வருகிறான். அப்போது சமாரியாவில் உள்ள இஸ்ரேவேல் ராஜாவாக இருந்த அந்த சமாரியாவிலே அப்போது அந்த சீரியா தேசத்தினுடைய இராணுவத்தினரை கூட்டி கொண்டு போகிறபோது அந்த ராஜா சொல்கிறார், இஸ்ரேவேல் ராஜா, ஆண்டவனே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் பட்டயத்தினால் இவர்களை வெட்ட வேண்டுமா என்று கேட்கிறான். எலியா தீர்க்கதரிசி இடத்திலே வெட்ட வேண்டாம், இவர்களுக்கு புசிப்பதற்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்கிறான். இவர்களுக்கு அந்த சீரியா தேசத்தினுடைய இராணுவத்திற்கு கொடுக்கும்போது அவர்கள் புசித்து இவர்களுக்கு அவனுடைய ஆண்டவனிடத்திலே திருப்பி அனுப்புவோம் என்று சுகபத்திரமாக அனுப்புகிறான். ஆனால் இவன் எலிசா தனக்கு வந்த தீமையை நினைக்கவில்லை. கேயாஸ் கலக்கமடைந்ததை தைரியப்படுத்துவதற்கு ஆவிக்குரிய கண்களினாலே தேவனோடு சஞ்சரித்த உறவாடுவதனாலே ஆவிக்குரிய ஆலோசனை கேயாஸுக்கு சொன்னான். அந்த கண்மயக்கத்தை கொண்டு வந்த கண்மயக்கத்தினாலே இருந்த சீரியா தேசத்தினுடைய இராணுவத்தினருக்கு வழிநடத்துவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆலோசனை பெறுவனாக இருந்தான். அதான் எரேமியா 32:19 சொல்கிறது, யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவரமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே அவன் தேவனுடைய மனுஷனாக இருப்பதினாலே ஒரே நாமத்தினாலே அதை ஜெயம் பெற்ற வாழ்க்கையை அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். எனது அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய அதிசயங்கள் செய்வார், பிரமிக்கத்தக்க அதிசயங்கள் செய்வார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். இவையெல்லாம் ஆராய்வதற்கு நாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து தியானிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் ஆசீர்வாதங்களை செய்து நம்மை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. அன்பு தேவ ஜனமே, நீங்கள் கேட்கிற யாவரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துதான் நம்முடைய சொந்த இரட்சகர் என்று இருதயத்திலே நாம் இருதய பலகைகளை எழுதி கொண்டுமையானால் பிறருக்கு சொல்லுமையானால் அவரை சொந்த இரட்சகருக்கு பிள்ளைகளாக நாம் மாற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும். அன்பு தேவ ஜனமே, இவ்வண்ணமாக இத்திருவசனத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமேன். எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இயேசு ராஜாவும் பரிசுத்த நாமத்துக்கு மகிமைக்கென்று ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்நேரத்திலே நீர் தந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இது கடந்து போகட்டும். ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் அது பதியட்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், பிரமிக்கத்தக்க அதிசயங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என்று கேட்டுக்கொண்டே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அவர்கள் விசுவாசத்திலே பலநடையிட்டும் தகப்பனே. அதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் நம்பப்படுகின்ற உறுதியும் காணப்படாத விசுவாசத்திலையும் அவர்கள் வளரத்தக்கதாக உதவி செய்யும். இத்தொலைக்காட்சி நிறுவனத்தை ஏற்படுத்தி தந்த அன்பான ஐயாவுக்கும் இந்த
இந்த ஒளிபெருக்கை பதிவு செய்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமேன்.